வணக்கம். இனியவை இன்று இந்த நிகழ்ச்சியில் இன்றை பார்க்கக்கூடிய தலைப்பு, மனசோர்வை 3 நாளில் போக்கலாம். மனம் அது இயல்பாகவே சோர்வடையக்கூடியது தான். அதை எப்போதுமே உற்சாகமாக வச்சிருக்கிறதுங்கிறது அதுக்கு ஒரு கலை இருக்குது. அந்த கலையை கற்றுக்கிட்டா தான் முடியும். சாதாரண லைஃப்பில் அது அப்பப்போ டிப்ரெஸ் ஆகும். ஏன்னா கால மாற்றங்கள், சூழ்நிலைகள் அப்பப்போ தீர்மானிக்குது. மனம்ங்கிறது சோர்வடைய செய்யும், அது தப்பில்லை. ஆனால் எப்பவுமே ஒரு மனசோர்வாகவே உட்காந்துங்கன்னு, முகத்தில் எண்ணெய் வழிஞ்சிங்கன்னு, ஏதோ சதா சர்வகாலமும் கவலைப்பட்டுக்கிட்டு, என்னத்தையோ நினச்சிக்கிட்டு, ஒரு ஓரமாக உட்காந்துங்கன்னு டல்லாக இருந்தால் அது ஒரு வியாதி. அதை ஒரு மனோவியாதின்னு சொல்லலாம். இப்படிப்பட்டவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, எதை நினைத்தால் சோர்வு வருகிறதோ, எதனால் சோர்வடைந்தார்களோ, அதை திரும்ப திரும்ப நினைக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இல்லைங்க, எங்களை மீறி அந்த நினைப்பு வந்துக்கிட்டே இருக்கு, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா, அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகலாம். ஒன்று பிடிச்ச இடத்துக்கு போகலாம், இல்லை பிடிச்ச நண்பர்கள் வீட்டுக்கு போகலாம், இல்லை கோயிலுக்கு போகலாம், இல்லை தியானம் பண்ணலாம், இல்லை ஒரு சமூக சேவை பண்ணலாம். இந்த மனசோர்விலேருந்து வெளியே வரத்துக்கு இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது அந்த சோர்விலேருந்து வெளியே வந்துடலாம். அதாவது எதனால் சோர்வு வருது அப்படின்னா, நம்முடைய உணவு முறைகள் வந்து சில விஷயம் சோர்வை கொடுக்கும். அந்த பழைய சாப்பாடையே சாப்பிடுவாங்க. அந்த சாப்பாட்டு முறையில் எதையும் மாற்றிக்க மாட்டாங்க. எனக்கு இதான் பிடிக்கும், அடம் பிடிச்சி அதையே சாப்பிடுவாங்க. ஒரு சேஞ்சை பண்ணிக்க மாட்டாங்க. ரெண்டாவது, அந்த படுத்த படுக்கையில் அழுக்கும் ரொம்பவும் கேவலமான ஒரு இடமா இருக்கும். ஒரு நறுமணம் இல்லாத ஒரு பேட் ஸ்மெல் வரக்கூடிய ஒரு அந்த லொக்கேஷன் சரி இருக்காது, வீடு வீடாகவே இருக்காது. அந்த அழகு இல்லாத அசிங்கமாக இருக்கிற இடங்களில் படுத்து கிடக்கிறவங்களுக்கு இயல்பாகவே அந்த குளிக்காமல் எப்பயுமே அழுக்கு துணி போட்டுக்கின்னு அந்த சோர்வாக இருப்பாங்க. அவங்க சோர்வான ஆளையே தேடுவாங்க. பழைய கதைகள், குறைகளை பேசி 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 சோர்வடைஞ்சிட்டே இருப்பாங்க. இவங்க சொன்ன கதையை கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்களோட சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி சோர்வை அடைய வைக்கிற விஷயங்களை பேசி சோர்வடையத்தை விட்டுட்டு, அந்த கூடா விழுக்கத்தை விட்டுட்டு, தேவையில்லாத பழக்கத்தை விட்டுட்டு, நெகட்டிவாகவே திங்க் பண்ணுற அந்த பழக்கத்தை விட்டு வெளியே வரணும். அப்போது ஏன் இந்த மனசோர்வு வருதுன்னா, நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே சிலது மறக்க முடியாத சில அவமானங்கள் நடந்திருக்கும். சில நஷ்டங்கள், சில துரதிருஷ்டங்கள், ஏதோ ஒரு சில மன வலிகள், வேதனைகள் இருக்கும். அது எல்லார் வாழ்க்கையிலும் நடந்திருக்கு, கடந்து போயிருக்கு. ஆனால் நம்ம அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதையே அரைக்கும் போது தான் நான் வந்து சோர்வாயிடுது. அப்போ மனதை உற்சாகமாக வைத்துக்கொள்வதற்கான வேலைகளும் சிலது இருந்தால் அதை தேடி போய் பண்ணணும். ஆனால் நம்ம அதை தேடி போகிறதுக்கு பதிலாக இருக்கிறத ருசித்து அசை போட்டு அதையே பேசுகிறதுல ஒரு குஷி. அப்போ இவங்க என்ன செய்யலாம்? காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு நல்ல பச்சை தண்ணியில் ஒரு குளியல் போட்டுடலாம். குளியல் போட்டுட்டு கிடுகிடு கிடுகிடுன்னு எழுந்திரிச்சு ஒரு வாக்கிங், ஒரு மணி நேரம் எங்கேயாவது போக வேண்டியதுதான். அந்த ஒரு மணி நேரம் அந்த வாக்கிங்கில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும். வந்துட்டு ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலே ஒரு பிராணாயாமத்தை ஒரு யூடியூப் போட்டிங்கன்னா வரும். சுயமாகவே பண்ணலாம் பிராணாயாமம், ஒரு யோகாசனம் பண்ணலாம், எது தெரிஞ்சு எக்ஸசைஸ் பண்ணலாமே. அந்த சோர்வோ ஓரமாக உட்காந்தார், நடுநாயகமாக உட்காந்துருவார், தெம்பு வந்துடும், உற்சாகம் வந்துடும். எவ்வளவு சோர்வு வந்தாலும் போக்கிட முடியும். எப்படி முடியுது? சூழல் உயர்ந்தால் மனம் உயரும், மனம் உயர்ந்தால் மகிழ்ச்சி உயரும், மகிழ்ச்சி உயர்ந்தால் மலர்ச்சி முகத்தில் தெரியும். அதனால் சோர்வு இருந்தால் கவலைப்பட வேணாம், 3 நாளில் சரி பண்ணலாம். நேரம் இருந்தால் வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.